தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிற போது தியான நிலையிலே இருந்தார் சுவாமிகள் என்கிறார்கள். தியானம் அந்த நேரம் தான் செய்ய வேண்டுமா? 24 மணி நேரமும் நீங்கள் தியானத்தில் இருக்க வேண்டும், நாங்கள் அதிலே மாறுபடவில்லை. அது உங்கள் விருப்பம், எந்த நேரத்திலும் தியானம் இருக்கலாம். ஆனால் ஒரு அவை நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? தியானம் எங்கேயும் செய்யலாம், நீங்க உட்கார்ந்து இடத்துல கூட செய்யலாம். தியானம் என்பது ஒன்றும் தெய்வீகமான நிலை அல்ல. தியானம் என்பது உடைய மூளை அல்லது மனம், மூளை அல்ல மனம் தான், மனம் வேறு மூளை வேறு. அது நீண்ட நேரம் பேச. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிற போது தியான நிலையிலே இருந்தார் சுவாமிகள் என்கிறார்கள். தியானம் அந்த நேரம் தான் செய்ய வேண்டுமா? 24 மணி நேரமும் நீங்கள் தியானத்தில் இருக்க வேண்டும், நாங்கள் அதிலே மாறுபடவில்லை. அது உங்கள் விருப்பம், எந்த நேரத்திலும் தியானம் இருக்கலாம். ஆனால் ஒரு அவை நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? தியானம் எங்கேயும் செய்யலாம், நீங்க உட்கார்ந்து இடத்துல கூட செய்யலாம். தியானம் என்பது ஒன்றும் தெய்வீகமான நிலை அல்ல. தியானம் என்பது உடைய மூளை அல்லது மனம், மூளை அல்ல மனம் தான், மனம் வேறு மூளை வேறு. அது நீண்ட நேரம் பேச. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிற போது தியான நிலையிலே இருந்தார் சுவாமிகள் என்கிறார்கள். தியானம் அந்த நேரம் தான் செய்ய வேண்டுமா? 24 மணி நேரமும் நீங்கள் தியானத்தில் இருக்க வேண்டும், நாங்கள் அதிலே மாறுபடவில்லை. அது உங்கள் விருப்பம், எந்த நேரத்திலும் தியானம் இருக்கலாம். ஆனால் ஒரு அவை நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? தியானம் எங்கேயும் செய்யலாம், நீங்க உட்கார்ந்து இடத்துல கூட செய்யலாம். தியானம் என்பது ஒன்றும் தெய்வீகமான நிலை அல்ல. தியானம் என்பது உடைய மூளை அல்லது மனம், மூளை அல்ல மனம் தான், மனம் வேறு மூளை வேறு. அது நீண்ட நேரம் பேச.